guys, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணீங்க, கேக் கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுங்க, ரீசன்ட் டைம்ல பேக்கிங் பண்றதுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வாங்குனேன்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேக்லாம் பேக் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீட்டில் இருக்க சின்னதாக டிஃபன் பாக்ஸு, மிக்சிங் பவுல் அதை வச்சு நான் யூஸ் பண்ணேன். ரீசென்ட் டைமில் தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நான் வாங்கினேன். இதில் ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுல் நான் வாங்கும்போது பிளாஸ்டிக் தான் வாங்கினேன், அப்புறம் தான் கண்ணாடி வாங்கினேன். கண்ணாடி நீங்கள் வாங்கும்போது மூடியோடு வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. க்ரீம்லாம் அடுத்து க்ரீம்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக விஸ்குங்க, ரெண்டு விஸ்க் வச்சுருக்கேன், ஒன்று சின்னது ஒன்று பெருசு. கிட்ட கேக் ட்ரேல வந்து 2.5 கிலோ கேக் வரைக்கும் பேக் பண்றதுக்கான ட்ரே வச்சிருக்கேன். 1 kg கேக்ல இருந்து 2 kg ஆஃப் கேஜ் வரைக்கும் இருக்கு. பீஸா ரெடி பண்றதுக்காக பீஸா ட்ரே வச்சிருக்கேன், அதே மாதிரி பிரெட் ரெடி பண்றதுக்காகவும் ட்ரே வச்சிருக்கேங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம கேக் வந்து கட் பண்றதுக்கு வந்து ஒன்று ஸ்கொயர்ல இருக்கணும், ஒன்று ரவுண்ட்ல இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலே நம்ம என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒண்ணுக்குள்ள ஒன்று போற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐஸ்கிரீம் மோல்டு மாதிரி இருக்கிறது வந்து பொம்மையில் வந்துச்சு, இதை எடுத்து நான் வச்சிருக்கேன். கேக் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே எப்படியாவது அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்கேன். ரசமலாய் கேக்லாம் இதை வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்பவே சூப்பராக வந்துச்சுங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணும்போது எந்த அளவுக்கு கேக் ரெடி பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு வாங்கிக்கும். மேக்ஸிமம் 1 kgலேருந்து 2 kg வரைக்கும் தான் நம்ம ரெடி பண்ணுவோம், அந்த அளவுக்கு ட்ரே வாங்கினாலே போதுங்க. இந்த கேக் ட்ரே வச்சு நம்ம ப்ரௌனி ரெடி பண்ணலாம், நார்மலாக ஒரு பிளெயின் கேக் ரெடி பண்ணுறது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். கேக் ரெடி பண்ணும்போது நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுவோம், அப்ளை பண்ணும்போது சைடில் இருக்க அந்த க்ரீம்லாம் துடைக்கிறதுக்காக டிஷ்யூ பேப்பர் தேவைப்படும், அதனால் டிஷ்யூ பேப்பரும் வச்சுருக்கேன். இவ்வளோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக இருக்கும், ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் மிச்சமாகும். இது வந்து கப் கேக் ரெடி பண்ணுறதுக்கான மோல்டு, இது நார்மலாக ஏதாவது ஸ்வீட்ஸ்லாம் ரெடி பண்ணால் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இது வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் மோட்டு பட்டர் ஸ்டிக்கர், ஒரு குட்டி கொடை ஒன்று வச்சுருக்கேன். இது கூட கேக் சைடெல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்டிக்கரு, அப்புறம் டால் கேக் செய்வோம்ல அதுக்கு இந்த டால் வச்சிருக்கேன். இல்லை சைடெல்லாம் வந்து க்ரம் க்ரோட்டுக்கு டிசைன் கொடுப்போம், அந்த டிசைன். நைஃபில் வாங்கும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி மொத்தமாக சின்ன சின்ன நைஃபில் இருக்கிறது வாங்கிக்காதீங்க, தனித்தனியாக நைஃபில் வாங்கிக்கோங்க, அது வந்து டிசைன் போகிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். க்ரீம்லாம் அப்ளை பண்ணி பைப்பிங் பேக்கில் சேர்ப்போம், பைப்பிங் பேக் வாங்கி வச்சுக்கோங்க. இதோடைய ரேட்டே நான் 200 தான் வாங்கினேன், எப்படி ஒரு 100 pieces அளவுக்கு இருந்துச்சு. கேக் ரெடி பண்ணும்போது ஆயில் க்ரீஸ் பண்ணுறது, கேக் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும். கேக் ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமாகவே தேவை மெஷர்மெண்ட் கப்பு தாங்க. மெஷர்மெண்ட் கப்பு நான் அமேசானில் வாங்கினப்ப இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்காக வந்துச்சு, ஆனால் ஸ்பூன் நல்லா இருந்தனால நான் ரிட்டர்ன் போடவே இல்லை. ப்ராடக்ட் வாங்குற கடையில் போய் இந்த மெஷர்மெண்ட் கப் மட்டும் வாங்கிட்டேன், இந்த மெஷர்மெண்ட் ஸ்பூன் வேணா, இந்த ஸ்பூனை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா வந்து ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஒரு குட்டி கிண்ணம் மாதிரி இருந்துச்சு, இது ஒன்று வாங்கினேன், இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினேன். இது கூட கப் கேக் ரெடி பண்ணுறதுக்காக குட்டி குட்டியாக இந்த கப் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 150 rupees. ஸ்டிக் ஒன்று தேவைப்படும், கேக்லாம் வெந்துருச்சுன்னா செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பெரிய கேக் ரெடி பண்ணுனா கொஞ்சம் கலஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இன்செட் பண்ணிக்கலாம். இது வந்து கிளாஸ் பேப்பருங்க, கேக்லாம் ரெடி பண்ணும்போது சாக்லேட் ஒரு டிசைன் வரும்ல, அது ரெடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கேக் ரெடி பண்ணுறதுக்கான பட்டர் ஷீட். இது வந்து கேக் பாக்ஸுங்க, நம்ம கேக்லாம் ரெடி பண்ணிவிட்டு பாக்ஸில் வந்து பேக் பண்ணுவோம்ல அந்த பாக்ஸு. இதிலே வந்து 2 models இருக்குது, ஒன்று ப்ரௌனி, இது வந்து ப்ரௌனிக்கான மாடல், அது நார்மலான கேக் மாடல். கேக்குக்கு வந்து மெழுகுபத்தி தேவைப்படும், நல்ல மெழுகுபத்தியும் வாங்கி வச்சுருக்கேங்க. க்ரீமு பேட்டர்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் வேணுங்க. எலக்ட்ரிக் பீட்டர் வந்து நான் க்ரீன் ஷிஃப்ட் தான் வச்சுருக்கேன், இது வாங்கி 2 வருஷம் ஆச்சு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் மொத்தமே 4 speeds வரைக்கும் இருக்குது. இதில் ஒன்று வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக, இன்னொன்று வந்து க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக. இப்போ நான் போட்டிருக்கிறது க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக. கேக்கெல்லாம் ரெடி பண்ணும்போது கேக்குல வந்து எக் சேர்த்துருக்கோம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எசன்ஸ் சேர்ப்போம். இதில் நிறைய வகையான எசன்ஸ் இருக்குது, இதில் முக்கியமாக பைனாப்பிள் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், ஆல்மண்ட் எசன்ஸ். க்ரீமு கேக்லாம் கலர் கலராக செய்கிறதுக்காக நம்ம ஜெல் கலர் சேர்ப்போங்க. இதெல்லாம் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேஞ்சப்ப யூஸ் பண்ணிக்கலாம். கேக் ரெடி பண்ணுறதுக்காக பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இது கூட கேஸ்டர் பவுடர் வச்சிருக்கேன். சிரப்பில் வந்து சாக்லேட் சிரப், ரோஸ் சிரப் வச்சிருக்கேன். கிசாம் ஜாம் கேக் செய்கிறதுக்கெலாம் கிசாம் ஜாம் தேவைப்படும், அது கூட மில்க் மேடும் வச்சிருக்கேங்க. ஸ்வீட் பார்த்தலனா இந்த மில்க் மேடை சேர்த்து நான் க்ரீமில் பீட் பண்ணிக்குவேன். பட்டர் அதே மாதிரி கேக் ரெடி பண்ணுறது, சாக்லேட் ஆல்மண்ட் வச்சிருக்கேன் கேக் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக, அப்புறம் சுகர் பால்ஸும் வச்சிருக்கேன் கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நார்மலான பேசிக் கேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும், ஒரிஜினல் சரி கிடைக்காது, இந்த மாதிரி செரி பழத்தை வாங்கி வச்சுட்டு நல்லா இருக்கும். இது வந்து ஜார் கேக் செய்யறதுக்காக 4 jars வாங்கினா 100 rupees தான் இந்த கண்ணாடி ஜாரு. இது கூட நட்ஸ் கேக்குக்கெல்லாம் சின்ன கிரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும் சொல்லி இந்த ஹாட் ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று வாங்கினேன், இது கூட ஒரு சுத்தியிலும் ஒன்று கிடச்சிச்சு. இந்த சுகர் ஸ்பால் கொஞ்சம் நீட்டான சைஸ்ல இருக்கும். சாக்லேட்ல வந்து 3 variety சாக்லேட் இருக்கு, இது வந்து ஒயிட் சாக்லேட், இது நல்லா ஒயிட் கலர்ல இருக்கும். டார்க் சாக்லேட் வந்து நல்லா டார்க் கலர்ல இருக்கும். கிட்ட வந்து மில்க் சாக்லேட் இல்ல, மில்க் சாக்லேட் வந்து கொஞ்சம் லைட்டான பிரவுன் கலர்ல இருக்கும். பிஸ்கெட்லாம் ரெடி பண்றதுக்காக சாக்லேட் சிப்ஸ் தான் வச்சிருக்கேன், இது கூட எண்ணெய் தேவைப்படும், ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. சுகர் கேக் ரெடி பண்ணுறதுக்காக மைதா, நாகா மைதா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, நாகா மைதாவில் ட்ரை பண்ணுங்கள் கேக்கு. கோகோ பவுடர் வந்து அன்சால்டர் கோகோ பவுடர் இருக்குது, ஒன்று லைட் கோகோ பவுடர் இருக்குது, இது வந்து சாக்லேட் கேக் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்குவேன். ஃபவுண்டன் கேக் ரெடி பண்ணுறதுக்காக என்கிட்ட ஒயிட் கலர் ஃபவுண்டன் தான் இருக்குது. கேக்கோடைய மாவெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக மெஷர்மெண்ட்டு, ப்ரௌன் சுகர் பிஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்காக. க்ரீம்லாம் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் ஐசிங் சுகர் தேவைப்படும், அதுக்காக ஐசிங் சுகர். ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் ஜெலிக்கிறதுக்காக ஒரு ஜன்னி வச்சுருக்கேன்.
கேக் டெக்கரேஷன் பண்ணும் போது கேக் ரோலர் தேவைப்படும். கேக் ரோலரில் வந்து இந்த கேக் ரோலர் வந்து பேசிக் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நான் இது வாங்கினேன். ஆனால் கொஞ்சம் கூட இது சுத்தவே இல்லைங்க. ஆனால் இந்த ரோலர் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் இந்த ரோலரே வாங்கிக்கோங்க, அந்த ஒயிட் கலர் வாங்க வேண்டாம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். கேக் ரெடி பண்ணி கேக்கை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக கேக் போர்டு தேவைப்படும். நீங்கள் வந்து இதில் பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குதுங்க. நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் வாங்கிக்கலாம். டிசைனை வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டி டிசைன்லாம் இருக்குது. கலர் மட்டும் கோல்டு வித் சில்வரில் தாங்க வரும். நமக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து 2 kg அளவுக்கான கேக் போர்டு தாங்க. இது 1 kg, இது 1/2 kg. இது வந்து மினி கேக் செய்கிறதுக்கான ஒரு குட்டியான போர்டு. அப்புறம் கேக் பேக் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஓடிஜிங்க. உங்கள்கிட்ட ஓடிஜி இல்லை அப்படின்னா குக்கரில் கூட ஃபஸ்ட்டில் நான் குக்கரில் தான் ரெடி பண்ணேன். ஒரு 2 months முன்னாடி தான் நான் வந்து ஓடிஜியே வாங்கினேன். இந்த வந்து ஓடிஜி ஒண்டர் சிப் தாங்க. நான் வந்து 48 liters வாங்கினேன். ஃபவுண்டன் கேக்லாம் மாவு ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சிலிக்கானில் ஒரு கவர் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். இது கூட கை கிளவுஸ் ஓடிஜிக்கு. கேக் ஐசிங் ரெடி பண்ணுறதுக்காக வெப்பிங் க்ரீம் நான் இங்கே வந்து டெலிட் தான் வாங்கியிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோல்டு வெப்பிங் டாப்பர். அது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டாக வரும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் நான் வாங்க வேண்டியது ஃபவுண்டன் டிசைன் கட்டர் தான் வாங்கணும். எல்லாமே என்னுடைய பேக்கிங் கலெக்ஷன் தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.